ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகிகனி சேனல் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் ஒரு ரெண்டு பீட்ரூட்டை துருவி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு பொதுவாகவே வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து சாப்பிட்லாமான்னு இருக்கும் அதாவது ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிடும் தா சாப்பிடணும்னு தோணும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஃபீல் நமக்கு இருக்கவே இருக்காது சாப்பிடணும் போல தோணாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து சிறு சிறு உருண்டியாக எடுத்துக்கலாம் உருட்டி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்ம நான் வெயிட் லாஸ் பண்ண ஒரு டுவெண்ட்டி கேஜி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்போ நான் வந்து எடுத்துக்கிட்ட ஃபுட்டு தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு செவன்ட்டி டூ கேஜிலேருந்து ஃபிஃப்டி டூ கேஜிக்கு வந்தேன் அப்போ நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டனோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிறது தெரியும் இது நம்ம எடுத்து வச்சது எல்லாமே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ரெண்டு இல்லை நாலு அது மா அந்த பீசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம பிசஞ்சி வச்சதுலேயும் சால்ட் ஆட் பண்ணோம் இதுலேயும் வந்து சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இதுக்கு தேவையான அளவு நமக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து இந்த மசாலா ஆட் பண்ண சொல்ல சிம்மள்தான் இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நமக்கு வந்து எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி விட்டு எடுக்கலாம் உங்களுக்கு இதை விட த அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தது எல்லாமே இதில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் தண்ணி வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும் எப்பவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் தண்ணி நம்ம அதிகமாக எடுக்கும் போது கலோரி பேர்ன் ஆகிறதுக்கு நம்ம நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதனால் எப்பவுமே தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஒன் ஹவர் கழித்து குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் லிட்டர் நம்ம கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக குடிக்கணும் அப்படி முடியலன்னா த்ரீ லிட்டராச்சு கண்டிப்பாக குடிக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு சைவ ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெயிட் லாஸில் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்